Okay, hi, bro. Hi. Okay, bro. Okay, bro. Hi, bro ஓகே சவுண்டு கேட்கலன்னு சொல்லியிருக்கீங்க ஸோ இப்போ கேட்குதா சிஏ லோகேஷ் அவங்க வந்து சொல்லியிருக்கீங்க ஸோ இன்னொருத்தான் ஆய் சொல்லியிருக்காங்க ஸோ ஆய் ஸோ சவுண்டு ஓகே சவுண்ட் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே கிருப்பான் ஓகே அவங்க வந்து ஆய் சொல்லியிருக்காங்க ஆய் ஓகே ஆய் ப்ரோ ஓகே ஸோ அஞ்சு பேர் வந்து லைவ் வந்திருக்கீங்க சவுண்டு கிளியராக இருக்குது ஓகே சவுண்டு க்ளியராக இருக்குன்னா சூப்பர் நம்ம போகலாம் ஓகே ஸோ ஆறு பேர் சிக்ஸ் மெம்பர்ஸ் லைவ் வந்துருக்கீங்க ஸோ எப்போ ஆரம்பிக்கலாம் ஸோ கரெக்டாக சிக்ஸ் ஃபைவ் ஆகிடுச்சு ஓகே கரெக்டாக நம்ம சிக்ஸ் பிஎம் தான் வந்தோம் ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நோட்டிஃபிகேஷன் அந்த பிரச்சனை ஒன்று இருந்துச்சு அது வரல அதே மாதிரி திரும்ப நேற்று மாதிரியே திரும்ப ஸ்டாப் பண்ணிட்டு திரும்ப புதுசாக ஒரு ஸ்ட்ரீம் ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு அதுக்கு நம்ம ஆரம்பிக்கலாம் தொடர்ந்து ஸோ எல்லோருமே ஓரளவு கொஞ்சம் இப்போ சீக்கிரமாக வந்துட்டீங்க ஓகே ஸோ கொஞ்சம் சீக்கிரமாக மேக்ஸை முடிக்கலாம் கண்டிப்பாக முடிச்சிடலாம் அதுக்கு தான் நம்ம தினமும் லே வரும் ஓகே ஸோ அதான் முயற்சியாக தான் ஆனால் சில நேரம் வந்து வீடியோஸ் போட முடியல ஸோ அதனால தான் லைவ் மட்டுமாச்சு கண்டினியூஸாக வரலாம் அப்படிங்கிறது காரணம் தொடர்ந்து அதை ஒரு ஆள்வே வந்து பண்ணுறதுனால கொஞ்சம் அது பிரச்சனையாக இருக்குது கூடிய சீக்கிரம் அதுக்கான சொல்யூஷனையும் நம்ம பார்க்கலாம் மேக்ஸ் நீங்கள் வீடியோஸ் ரெஃபர் பண்ணி பாருங்கள் மோஸ்ட்லி எட்டாவது சப்டர் வரைக்கும் முடித்தாச்சு அதாவது எட்டாவது சப்டர் இன்னும் ஒரு டுவெண்ட்டி சாரி ஒரு தேர்ட்டி செம்ஸ் வந்து ரிமைனிங் இருக்குது அது மட்டும் தான் மற்றபடி எல்லாமே முடித்தாச்சு வீடியோஸ் ரெஃபர் பண்ணி பார்க்கலாம் ஓகே ஒரு கொஸ்டின் பேப்பர் ஓகே என்ன சொல்லியிருக்கீங்கன்னு தெரில கடைசி வேர்டு வந்து மிஸ் ஆகிருச்சு சிஏ லோகேஷ் அவங்களோட கடைசி வேர்டு ஓகே நம்ம போகலாம் லைவ் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ சிக்ஸ் டென் இல்லை ஆரம்பிக்கலாமா இப்போவே ஓகே ஒரு அளவு ஃபைவ் மெம்பர்ஸ் இருக்கீங்க ஒரு கொஸ்டின் பேப்பர் லைவில் சால்வ் பண்ணி காட்டுங்க ஓகே ஆக்சுவலாக கொஸ்டின் பேப்பர் மாடல் யாராச்சும் விட்டுருந்தாங்க அந்த மாதிரி தான்னா அந்த மாதிரி யாராச்சும் விட்டுருந்தாங்கன்னா நம்ம வந்து மேக்ஸும் அதே பிஸ்னஸ் அதாவது தேர்டு பேப்பர் அந்த ஃபோர்த் பேப்பர் பிஸ்னஸ் மேக்ஸ் லாஜிஸ்டிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாதிரி இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பிசிகே அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எழுதுகிற கொஸ்டின் வந்து அங்கே எக்ஸாமில் வந்து நம்ம கொஸ்டின் எழுதுனதுக்கப்புறம் அதை வந்து வாங்கிக்குவாங்க ஓகேவா ஸோ அதனால் அதோட ஃபுல் இதை வந்து நம்மளால் அதாவது ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் வந்து நம்மளால் சால்வ் பண்ணி காமிக்க முடியாது மேபி ஏதாச்சும் மாடல் ஏதாச்சும் இருந்துச்சு இல்லை யாராச்சும் ரிமெம்பர் பண்ணிட்டு வந்து கொஸ்டின் பேப்பர் எழுதியிருப்பாங்க அதை எங்கேயாச்சும் கிடச்சிச்சு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அதையும் வந்து விடலாம் ஸோ ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டீங்க ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே ஸோ வீடியோஸ் வீடியோ க்ளியராக இருக்கா ஸோ ஜூம் போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம் ஜூம்இன் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்கள் ஓகே ஸோ தொடர்ந்து அதை தொடர்ந்து நம்ம லைவையும் ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே ரெண்டு பேர் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ அப்போ கண்டிப்பாக நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகே ஸோ ஆரம்பிக்கலாம் ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து இண்டிசஸ் இண்டிசிஎஸ் ஓகே இண்டிசஸ் அதான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஓகே வெப்சைட்டில் கொஸ்டின் பேப்பர் ஓகே ஆமாம் ஐசிஐயில் சில கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கும் ஸோ அதையும் வந்து அது அது கண்டிப்பாக நமக்கு கிடச்சிச்சின்னா அதையும் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் வெப்சைட்டில் இருக்கும் அதை கிளியர் பண்ணி நம்ம சால்வ் பண்ணி அதில் உள்ள டவுட்ஸையும் கிளியர் பண்ணலாம் நல்ல ஐடியா அதுவும் நம்ம தொடர்ந்து பண்ணுவோம் ஓகே இப்போ இண்டிசியை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் வெல்கம் டு சிஏ தமிழ் சேனல் சிஏ ஃபவுண்டேஷன் பிஸ்னஸ் மேக்ஸ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இந்த லைவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிசஸ் ஸோ நம்ம ஃபுல் லைவ்லேயே வந்து நம்ம முடிச்சிருக்கோம் நேற்று லைவ் வரைக்கும் நம்ம செகண்ட் ரெண்டு பார்ட் வந்து முடிச்சிட்டோம் ஏ எக்ஸைஸ் ஏ எக்ஸைஸ் பி இன்றைக்கி பார்க்க போகிற வந்து எக்ஸை சி இண்டிசஸ் ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா விஆர் என்ன கொடுத்துருக்காங்கிறத வந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம் வி ஆர் அவேர் ஆஃப் த சர்டன் ஆப்ரேஷன் ஆஃப் த அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் அண்ட் இ நவு வி டேக் அப் சர்டன் ஹையர் ஆர்டர் ஆப்ரேஷன் வித் பவர் அண்ட் ரூட்ஸ் நம்ம மல்டிப்ளிகேஷன் அடிஷன்லாம் இது வரைக்கும் பார்த்தோம் இப்போ நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலுக்கு போய் என்ன பார்க்க போகிறோம்னா மே அதை பவர்ஸ் ஓகேவா அதை பற்றி பார்க்க போகிறோம் பவர் ரூட்ஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க அவங்க ஓகேவா ஸோ என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பாருங்கள் ஃபோர் 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 இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா இதை டேரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணால் இல்லாட்டி எத்தனை ஃபோர் இருக்குது மொத்தமாக அஞ்சு ஃபோர் இருக்குது அப்போ அஞ்சுன்னு எழுதிக்கிட்டு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க ஃபோருங்கிற நம்பர் கொடுத்துருவா அதை வந்து இன்ட்ரூவ் பண்ணியும் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் ஓகேவா இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஏ அஞ்சு ஏ கொடுத்துருக்காங்கன்னா அஞ்சுன்னு போட்டு எத்தனை என்ன என்னது கொடுத்துருக்காங்களோ கண்டினியூஸாக ஏ கொடுத்துருக்காங்க அப்போ ஏஎன் போட்டு ஃபைஏன்னு எழுதலாம் இதே மாதிரி தான் இதை வந்து நீங்கள் இப்போ ஃபோரை வந்து ஃபைவ் டைம்ஸ் இன்டூவில் கொடுத்துருந்தாங்கன்னா இதை பவரில் எழுதிக்கலாம் என்ன நம்பர் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதை கீழே எழுதிட்டு பேஸாக எழுதிட்டு பவரில் மொத்தம் எத்தனை டைம்ஸ் இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபைவ் டைம்ஸ் இருக்குது அப்போ அதை ஃபையை வந்து பவரில் எழுதிக்கலாம் இதான் வந்து அவங்க டினோட் பண்ணுறாங்க இது ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா இதான் வந்து ஃபஸ்ட்டு பேஜில் அவங்க கொடுத்துருக்குறது நெக்ஸ்ட் பேஜில் என்ன அதான் நெக்ஸ்ட் பேஜில் இதை எக்ஸ்ப்ளைன் பண்ணி கொடுத்துடுறாங்க இதை வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா இன் ஆல் சர்ச் கேசஸ் எ ஃபேக்டர் விச் மல்டிப்ளை இஸ் கால்டு பேஸ் இது வந்து இம்பார்ட்டண்டான பாயிண்ட் இந்த எல்லா ஃபேக்டரையும் இப்போ பார்த்த எல்லா ஃபேக்ட்ரிலையும் எதை வச்சு மல்டிப்ளை பண்ணுறோமோ அதை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா பேஸ்ன்னு சொல்லுவோமா அந்த நம்பர் ஆஃப் டைம் இட்ஸ் மல்டிப்ளை அது எத்தனை டைம் மல்டிப்ளை பண்ணுறோமோ அதை வந்து என்னென்னு சொல்லுவோம்னா பவர்னு சொல்லுவோமா இல்லைன்னா இண்டீஸ் அப்படிங்கிறத வந்து சொல்லுவோமா இண்டிசஸ் இண்டீஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்லுவோமா ஓகேவா தேர் ஃபோர் இப்போ கொடுத்துருக்க எக்ஸாம்பிளில் ஃபோர் அண்ட் ஏ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர் பேஸ் ஃபைனுங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பவர் இல்லாட்டி இன்டிசஸ் ஓகே இது போக சில லாஸ்லாம் கொடுத்துருக்காங்க அந்த லாஸ் நீங்கள் பார்த்தா அதை அதே மாதிரி அந்த லாஸ் வந்து நீங்கள் மனப்படம் பண்ணால் மட்டும்தான் இதில் வந்து சம்ஸ் வந்து நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம் ஸோ அந்த லாஸ் மட்டும் என்னென்னு நம்ம டக்கு டக்குன்னு பார்த்துட்டு அடுத்து சம் சம்ஸ் வந்து ஆரம்பிச்சிடலாம் இதான் லா ஏ பவர் எம் இன்டூ ஏ பவர் என் இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இதை ஏ பவர் எம் ப்ளஸ் என் ஓகேவா இன் டூலேருந்து கொடுத்துருக்காங்க பேஸ் ரெண்டும் சேமாக இருக்குது மேலே மட்டும் டிஃப்ரெண்ட் நம்பர் இருக்குன்னா நம்ம அதை ப்ளஸ் பண்ணிக்கலாம் இதான் வந்து ஓகே இந்த இதெல்லாம் வந்து அடிக்கடி யூஸ் ஆகும் மோஸ்ட்லி யூஸ் ஆகிற லாவும் இதான் இதான் வந்து லா செகண்ட் லா என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஓகே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏ பவர் எம் டிவைடட் பை ஏ பவர் என் ஈக்குவல் டு இது அதாவது பேஸ் ரெண்டும் சேமாக இருக்குது பவர் மட்டும் அதே மாதிரி இருக்குது அதே மாதிரி டிவைடில் இருக்குது அப்படின்னா அதை எப்படி சால்வ் பண்ணலாம்னா ஏ பவர் எம் மைனஸ் என் அப்படிங்கிற லா யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம் இதான் வந்து செகண்ட் லா ஓகே ஸோ தேர்ட் லா என்னங்கிறத பார்க்கலாம் ஓகே ஸோ தேர்டில் ஓகே தேர்டில் இங்கே இருக்குது ஓகே ஸோ வந்து தேர்டில் என்ன கொடுக்கலாம் ஏ பவர் எம் த ஓல் பவர் என் இப்படி இருந்துச்சுன்னா ஏ பவர் எம் என் அதான் மொத்தமாக எழுதிக்கலாம் ஓகேவா மொத்தமாக மேலே பவரில் போட்டு இன்டூ பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து தேர்டில் சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த்தில் ஓகே ஃபோர் ரொம்ப கம்மியான லா தான் இந்த ஃபோர்த்து லாவோட முடிஞ்சிருச்சு ஆக்சுவலாக புக்கில் கொடுத்துருக்க வந்து ஃபோர் லா கொடுத்துருக்காங்க இது போய் நம்ம சம் பார்க்கும்போது எக்ஸ்ட்ராவாக ஒரு லா ஒன்று பார்ப்போம் அதே மாதிரி இங்கே சம்மரி பார்க்கும்போது போது இங்கே வந்து சில விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க இதை மட்டுமே நோட் பண்ணாலே இந்த சம்ஸ் வந்து இதில் இண்டிசஸில் வர சம்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ அப்போ இதில் என்ன கடைசியாக ஃபோர்த்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் ஃபோர்த்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ ஓல் பவர் என் ஓகே ஏபி ஓல் பவர் எண்ணு இருந்துச்சுன்னா இந்த எண்ணுங்கிறது ரெண்டுக்குமே காமன் அதனால ஏ பவர் என் பி பவர் எண்ணுன்னு தெளிக்கலாம் ஓகே இதான் கொடுத்துருக்காங்க இது சிம்பிளாக சிம்பிளானலாம் நம்ம வந்து நாவும் வச்சுக்கலாம் சம்மரியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து சம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே ஸோ சம்மரி என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு அதே தான் நம்ம லாவில் பார்த்த விஷயங்கள் கொடுத்துருக்காங்க இது வந்து நம்ம ஃபஸ்ட் லாவை பார்த்தோம் இது செகண்ட் லா ஓகே இது தேர்டு இதுவும் பார்த்துட்டோம் இப்போ இந்த இதை வந்து அல கரெக்டாக நோட் பண்ணுங்கள் அதாவது ஏன்னு இல்லை ஏதாச்சும் ஒரு நம்பர் இருக்குது ஃபைவ் இருக்குது அதுக்கு மேலே ஜீரோ பவர் ஜீரோ அதே மாதிரி டென் இருக்குது பவர் ஜீரோ தௌசண்ட் இருக்குது ஆனால் அதோடய பவர் ஜீரோனால் அதோடய மொத்த வேல்யூ என்னென்னா ஒன் இதே நம்பர்ஸில் இருக்குது இதே மாதிரி எதில் இருந்தாலும் சரி அல்ஜி ப்ரா இது மாதிரி இருந்தாலும் சரி ஓகேவா அல்ஃபெட்டிக் ஆர்டரில் இருந்தாலும் சரி பி சி டி இதோட பவர் ஜீரோவாக இருந்தாலும் இதோட வேல்யூ ஒன்று ஓகேவா இதான் வந்து இங்கே டினோட் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஃபேக்டர் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒன்று ஓகே ஜூம் அவுட் ஆயிடுச்சு ஓகே ஏதாச்சும் ஒன்று ஏ பவர் மைனஸ் மைனஸில் இருந்துச்சு ஏ பவரில் மைனஸ் எம்மோ இல்லை மைனஸ் ஒன்னோ எதோ ஒன்று இருந்துச்சுன்னா அதை ஒன் பை ஏ பவர் எம் பாசிட்டிவாக மாற்றிக்கிறக்கா நம்ம வந்து இப்படி எழுதிக்கலாம் ஓகேவா இது ஒரு விஷயம் நான் அவங்க வச்சுக்கோங்க அதே மாதிரி பேஸ் ரெண்டும் சேமாக இருக்குது அதான் வந்து இங்கே கொடுத்துட்லாம் பேஸ் ரெண்டும் சேமாக இருக்குது அப்படின்னா பவரில் இருக்குது பார்த்திங்களா பவரில் இருக்குது ஸோ ஏ பவர் எக்ஸு சீக்குவல்டி ஏ பவர் எப்படின்னா பேஸ் ரெண்டும் சேமாக இருக்குது அதனால பவரில் உள்ள ரெண்டும் ஈக்குவல் நம்ம அசம்ஷன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இங்கே பவர் ரெண்டும் சேமாக இருக்குது அப்போ பேஸ் ரெண்டும் ஈக்குவல்னு நம்ம அசம்ஷன் பண்ணிக்கலாம் அதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு இது போ இதான் வந்து முக்கியமான விஷயங்களை இங்கே சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இங்கே ரூட்டு அதுக்கு மேலே எம் இருந்துச்சுன்னா இது வந்து ஒன் பை எம்னு எழுதிக்கலாம் அதே மாதிரி எக்ஸு ரூட்டுன்னு இருந்துச்சுன்னா ரூட்னா என்ன தெரியும் ஒன் பை டூ தானே அதை வந்து ஒன் பை டூன்னு நம்ம எழுதிக்கலாம் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க சம் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கான சில சில டெக்னிக்ஸ்லாம் நீங்கள் எல்லா எல்லா இதுலேயுமே எல்லா எக்ஸசைஸ்லேயுமே நீங்கள் வந்து முடித்தோன்னே ஃபுல்லாக வந்து சம்மரியை வந்து ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து நம்ம சம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ சம்மில் சம்முக்குள்ளே போகலாமா எல்லாரும் ஓகே ஸோ ஃபோர் சி ஆரம்பிக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு சம் ஓகே ரெடி ஓகே அப்போ ஆரம்பிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு சம் வந்து ஃபஸ்ட் சம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஈஸியான சம்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகும் மொத்தமாக நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சிட்டாலே எல்லா சம்மே வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் ஸோ ஃபோர் எக்ஸ் பவர் ஒன் மைனஸ் ஒன் பை ஃபோர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஃபோர் ஓகேவா அதுக்கு கூட பக்கத்தில் எக்ஸு பவர் ஒன் பை ஃபோர் இந்த ஃபோருங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தோன்னே ஒமிட் பண்ணிருக்கோம் ஒமிட்னா மொத்தமாக ஒமிட் பண்ணக்கூடாது இதை வந்து தள்ளி வச்சுட்டு இதை மட்டும் பாருங்கள் அப்போ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம இப்போ பார்த்த ஃபார்முலா அதாவது பார்த்த இது பார்த்தோம்னா நம்ம அதெல்லாம் லா லான்னு சொல்லலாம் பார்த்த லாவில் வந்து ஒரு லா உங்களுக்கு நான் ஒரு என்னன்னா இங்கே மைனஸ் இருக்குது அப்படின்னா ஏ பவர் ஏ பவர் மைனஸ் என் அப்படிங்கிற ஒரு லா பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இப்படி எப் எப்படி எழுதுவோம் மொத்தமாக ஒன் டிவைடட் பை ஏ பவர் என் பாசிட்டிவாக மாற்றி எழுதுவோம் அதையே தான் இங்கே பண்ண போகிறோம் ஃபோர் அப்படியே இருக்கும் ஃபோர் எதுவுமே நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம் ஆனால் எழுதிக்கணும் இதை வந்து மொத்தமாக ஒன் ஓகேவா ஸோ இது வந்து எப்படி எழுதிக்கப்புறம் ஃபோர் கீழே மொத்தமாக எக்ஸோடு நம்ம கீழே கொண்டு போயிடுணும் அப்போ தான் வந்து பாசிட்டிவாக மாறும் எக்ஸ் பவர் ஒன் பை ஃபோர் இதுதான் மொத்தமாக ஃபர்ஸ்ட் சம்மோட ஆன்சர் வந்து இவ்வளோ தான் மைனஸில் இருக்குது நெகட்டிவில் இருக்குது நம்ம வந்து அதை பாசிட்டிவாக மாற்றுறோம் லா மூலமாக அதை வந்து மாற்றுறோம் அந்த லா வந்து நமக்கு அதுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்போ ஃபஸ்ட்டு சம்க்கு வந்து ஆப்ஷன் சி ஓகேவா ஸோ செகண்ட் சம் பார்க்கலாம் செகண்ட் செம் அதே மாதிரி தான் கொடுத்தோம்னா இந்த வேல்யூ ஆஃப் எயிட்டு பவர் ஒன் பை த்ரீ அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்கேன் ஸோ மோஸ்ட்லி இதுக்கப்புறம் வர எல்லா சம்ஸ்லேயுமே வந்து நம்ம ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த பவரில் இப்போ கீழே பேஸ் இருக்குது பார்த்தீங்களா பேஸையும் பவரையும் பவரில் உள்ள ஏதாச்சும் ஒரு நம்பரை வந்து கேன்சல் பண்ணுற மாதிரி நம்ம மாற்றணும் இப்போ இங்கே த்ரீ இருக்கா இங்கே ஏதோ இந்த இப்போ ஒன்னோ டூவோ த்ரீயோ ஏதோ ஒன்று கீழே பேஸாக போட்டு அதுக்கு ஒரு பவர் உருவாக்கணும் அந்த பவரும் இங்கே உள்ள த்ரீயும் வந்து கேன்சல் ஆகணும் இப்போ இந்த சம் சால்வ் பண்ணாலே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் இங்கே எயிட் பவர் செகண்ட் சம் எயிட் பவர் ஒன் பை த்ரீனு கொடுத்துருக்காங்க இப்போ நான் இங்கே ஏதாச்சும் பண்ணி இதோட இந்த எயிட்டோட இல்லை எயிட்டுக்கு பதிலாக வேறு ஏதோ ஒரு நம்பர் போட்டு அதுக்கு பவர் த்ரீ வர வைக்கணும் அப்படின்னா எதோடய பவர் த்ரீ எயிட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஓல் பவர் அதாவது டூ க்யூப் இல்லாட்டி டூ பவர் த்ரீ அதோட அதோட ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எயிட் அப்போ நான் இந்த எயிட்டை சிம்பிளிஃபை பண்ணி இப்படி எழுதிக்கிறேன் இதோட ஓல் பவர் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓல் பவர் ஒன் பை த்ரீ ஓகே இப்படி இருக்குமா நான் இதை எப்படி கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் அடுத்த லா வந்து யூஸ் பண்ணுறோம் ஏ பவர் எம் த ஓல் பவர் என் இதோட ஃபா இதோட ஆன்சர் என்ன லாவோட ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஏ பவர் எம் என் அதாவது எம்இன் டூ எண்ணுன்னு வரும் அப்போ எம்இன் டூ எண்ணுன்னு இருந்தால் அதை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாமா அப்போ டூ பவர் த்ரீ இன்டூ ஒன் பை த்ரீன்னு வருமா இந்த த்ரீயும் இந்த த்ரீயும் கேன்சல் அப்போ வெறும் டூங்கிறது தான் செகண்ட் சமோட ஆன்சர் கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆப்ஷன் சி ஓகே உங்களுக்கு புரிஞ்சுங்கிறது மட்டும் இதில் சொல்லுங்கள் இல்லை தெளிவாக சொல்லியிருக்கேன் இல்லை இன்னொருத்தர சொல்லலான்ங்கிறது மட்டும் கமெண்ட்ஸில் லைவ் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஓகே ஓகே நான் ரப்பேர பண்ணிட்டேன் ஓகே உங்களுக்கு என்ன திரும்பவும் சொல்லலாம் ஓகே புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டீங்க ஓகே ஓகே புரிஞ்சிருச்சுன்னா நெக்ஸ்ட் மூவ் ஆன் பண்ணலாம் தேர்ட் சம்முக்குன்னு நினைக்கிறேன் இந்த 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 ஒரு சம்மில் இது புரிஞ்சிருச்சுனாலே போதும் நெக்ஸ்ட்டு எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்தனா அது வந்து நம்ம கேன்சல் பண்ணுற மாதிரி அதை வந்து ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஓகே புரிஞ்சிருச்சுன்னு நான் சம்சன் பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ புரியலன்னா கூட நீங்கள் கேட்கலாம் அடுத்தடுத்த சம்ஸில் ஓகே தேர்ட் சம் வந்து மூவ் ஆகலாம் ஓகே தேர்ட் சம் டூ இன்டூ தேர்ட்டி டூ ஓகேவா ஸோ தேர்ட்டி டூ பவர் ஒன் பை ஃபைவ்னு கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரியும் என்னன்னா இங்கேயும் வந்து ஏதோ ஒன்று வந்து பவராக கொண்டு வந்தோம்னா இந்த ஃபையை கேன்சல் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இப்போ தேர்டு சம்லேயே அதே தான் பண்ண போகிறோம் ஸோ தேர்டு சம் என்ன கொடுத்தா டூ இன் தேர்ட்டி டூ பவர் ஒன் பை ஃபைவ் ஓகே ஸோ தேர்ட்டி டூ எது தேர்ட்டி டூ வந்து நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம் எப்படின்னா டூ இன்டூ டூ பவர் ஃபைவ் த ஓல் பவர் ஒன் பை ஃபைவ் டூ பவர் ஃபைவோட வேல்யூ தேர்ட்டி டூ அப்போ தேர்ட்டி டூக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டூ பவர் ஃபைவ்னு எழுதிக்கிட்டோம் அப்போ டூ இன் டூ இங்கே நம்ம ஒரு லா அப்ளை பண்ண போகிறோம் ஏ பவர் எம் த ஓல் பவர் என் ஈக்வல் டூ ஏ பவர்

ஸோ இதே மாதிரி தான் இருக்கும் ஓகேவா ஆனால் கொஞ்சம் அடுத்தடுத்து நீங்கள் போகும்போது இதே சம்ஸ் அப்படியே ரிப்பீட்டடாக இருக்காது கொஞ்சம் எக்ஸ வச்சு கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி சம்ஸ் கொடுப்பாங்க அதை நீங்கள் கண்டினியூஸனாக பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் உள்ள சம்ஸ் எல்லாமே புரியும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபோர்த் சம் ஓகே ஃபோர்த் சம் வந்து டிவைடில் போயிருக்கு ஓகேவா ஸோ அது வந்து நோட் பண்ணிக்கோங்க இன்டூல இல்லை டிவைடில் இருக்குது டிவைடில் உள்ளதை எப்படி சால்வ் பண்ணாம்கிறது நம்ம ஃபோர்த் சம் சால்வ் பண்ணோம்னா தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஃபோர்த் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டூ ஓகே ஸோ சாரி ஃபோர் கொடுத்துருக்காங்க ஃபோர் டிவைடட் பை தேர்ட்டி டூ பவர் ஒன் பை ஃபைவ் இப்போ உங்களுக்கு இந்த தேர்ட்டி டூவை பார்த்தாலே உங்களுக்கு வந்து எப்படி பிரிக்குங்கிற ஐடியா கிடச்சிருக்கும் அப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு இந்த ஃபோரை பிரிச்சுருவோம் ஃபோர் வந்து டூ வர மாதிரி பிரிச்சிரும் ஃபஸ்ட்டு அப்போ டூ பவர் டூ இப்போ இதோட வேல்யூ வந்து என்னது ஃபோர் அப்போ டூ பவர் டூ கீழே உள்ளது எப்படி பிரிச்சுக்கிறோம்னா டூ பவர் ஃபைவ் த ஓல் பவர் ஒன் பை ஃபைவ் அப்போ கீழே மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபையும் இந்த ஃபையும் அந்த லா மூலமாக கேன்சல் ஆயிருமா இனிமேல் நீங்கள் டூ பவர் டூ இருக்கும் இங்கே கீழே டூ பவர் ஒன்று இருக்கும் இப்போ தான் நம்ம இதில் அடுத்த லா யூஸ் பண்ணுறோம் அடுத்த ஒரு லா பார்த்தோம் என்னெல்லான்னா ஏ பவர் எம் டிவைடட் பை ஏ பவர் ஒரு இருந்துச்சுன்னா பேஸ் அப்படியே வச்சுக்கிட்டு கீழே உள்ளதையும் மேலே உள்ளதையும் மைனஸ் பண்ணுவோம் அதாவது ஏ பவர் எம் மைனஸ் என்னன்னு ஆக்கிடும் ஓகேவா அப்படி மாற்றினோம்னா இதில் என்ன வரும் டூ இருக்குது கீழே வந்து ஒன்று இருக்குது அப்போ மொத்தமாக என்ன வரும் டூ மைனஸ் ஒன்று ஒன்று வரும் அப்போ டூ பவர் டூ மைனஸ் ஒன் அப்போ டூ மைனஸ் ஒன் வந்து ஒன் அப்போ வெறும் ஆன்சர் வந்து டூ தான் ஃபைனல் ஆன்சர் எதுக்கு ஃபோர்த் சமுக்கு ஆப்ஷன் பி டூ ஓகே இதுவும் வந்து உங்களுக்கு க்ளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் நம்ம ஒவ்வொரு லா வந்து ஓகே புரிஞ்சுங்கிறத வந்து சொல்லுங்கள் நான் அதுக்குள்ளே என்ன பண்ணியிருக்கோங்கிற சொல்கிறேன் எப்போது வந்து நம்ம ஒன்று மட்டும் இது சால்வ் பண்ணிக்கிட்டு இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லா யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுறோம் ஓகேவா ஸோ அது ஒன்று தான் டிஃப்ரென்ஸு ஓகேவா ஸோ அது வரைக்கும் அதுதான் ஒன்று தான் அது ஒன்று மட்டும் நீங்கள் நாங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் ஆ ஓகே நெக்ஸ்ட்டு பார்க்கலாம்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ வந்து ஃபோர்த் சம் முடிச்சாச்சு ஃபிஃப்த்து சம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே சரி ஓகே ஃபிஃப்த்து சம் அதே மா அதே தான் ஓகே ஆனால் நீங்கள் வந்து எப்படி வந்து ஒவ்வொன்றே செப்பரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரிஞ்சிட்டாலே சம்ஸ் எல்லாம் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் ஓகே ஃபிஃப்த்து சம் என்ன கொடுத்துருக்கங்க அப்படின்னு பாருங்கள் எயிட்டு டிவைடட் பை டுவெண்ட்டி செவன் த ஓல் பவர் ஒன் பை த்ரீ அப்படிங்கிறத கொடுத்துறேன் ஸோ ஒவ்வொரு சமம் பாருங்கள் எப்படி வந்து மாற்றுறாங்கன்னு ஸோ ஓல் பவரில் ஒன் பை த்ரீ கொடுத்துடுறேன் இப்போ இந்த எயிட்டே நம்ம செப்பரேட் பண்ணணும் டுவெண்ட்டி செவனையும் செப்பரேட் பண்ணும் ரெண்டையும் செப்பரேட் பண்ணும்போது அதோட பவர் வந்து க்யூப்பில் அதாவது த்ரீனு வரணும் அப்போ உங்களுக்கு எயிட் எப்படி செப்பரேட் பண்ணுறதுன்னு தெரியும் டூ வச்சு செப்ரேட் பண்ணலாம் டுவெண்ட்டி செவனை எப்படி க்யூப் வர மாதிரி செப்பரேட் பண்ணுவேங்கிறத யாராச்சும் சொல்ல முடியுமா கமெண்ட்ஸில் ஒரு ஒன் மினிட் ஒன் அண்ட் ஆஃப் மினிட் வந்து வெயிட் பண்ணுறேன் ஸோ இல்லை ஆஃப் மினிட் வெயிட் பண்ணுறேன் ரொம்ப நேரம் ஆனால் டுவெண்ட்டி செவனை க்யூப் போகிற மாதிரி எந்த நம்பர் வச்சு பிரிக்கலாம் அந்த நம்பர் மட்டும் சொன்னாலே போதும் லைவ் சாட்டில் எனி ஒன் எனி ஒன் எனி ஒன் சிஏ லோகேஷ் சொல்கிறீங்களா சங்கீத் யாராச்சும் இல்லை நானே சொல்லிடலாமா ஓகே ஸோ நான் சால்வ் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சாலும் எந்த சொல்லுங்கள் ஓகே அவங்களுக்கு தெரிஞ்சா புரிஞ்சான்கிறது தான் வந்து முக்கியம் ஓகே ஸோ வந்து அந்த டுவெண்ட்டி செவன் எப்படி பிரிக்கலாம்னா த்ரீயோட கியூப் என்ன டொண்ட்டி செவன் அப்போ ஈஸியாக பிரித்துடலாம் அப்போ டூவோட கியூப் வந்து எயிட்டு த்ரீயோட க்யூப் வந்து டுவெண்ட்டி செவன் த ஓல் பவர் ஒன் பை த்ரீன்னு வந்துருமா மொத்தமாக இவ்வளோ தான் அப்போ இந்த இடத்துல இன்னொரு லா யூஸ் பண்ணுறோம் அது என்ன லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே நான் வந்து சம் பார்க்கும்போது சில லாஸ்லாம் நம்ம பார்க்குற மாதிரி இருக்குங்கிறத நான் சொன்னேன் அந்த மாதிரி இந்த அந்த மாதிரிலாம் இது ஓட்டலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ பவர் எம் கீழே வந்து ஏ பவர் என் எம் இங்கே ரெண்டும் பேஸ் ரெண்டும் சேமாக அதாவது பேஸும் சேமாக இருக்குது ஓகே ஸோ பேஸ் சில டைம்ஸ் சேம்ஸாக இருக்கலாம் சில டைம் வந்து பியாக கூட இருக்கலாம் பியாக இருக்குது ஏ டிவைடட் பை பி ஆனால் மேலே உள்ள பவர் இண்டிசஸ் சேமாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்னா இந்த காமனாக வெளில எடுத்துக்கலாம் இதான் வந்து அடுத்தலாம் அப்போ ஏ பை பி த ஓல் பவர் எம்முங்கிறத வெளில எடுத்துக்கலாம் அப்போ அதே தான் இங்கே பண்ண போகிறோம் மொத்தமாக ஒரே ஒரு த்ரீ மட்டும் நம்ம வெளில எடுத்துக்கிறோம் அப்போ டூ பை த்ரீ ஓல் பவர் க்யூப் இன் டூ ஒன் பை த்ரீ இருக்கும் அப்போ வளர்க்கும் போல் த்ரீ த்ரீங்க சிலையாயிரம் ரிமைனிங் வந்து வெறும் டூ பை த்ரீ மட்டும் இருக்கும் இதான் வந்து ஃபிஃப்த்து சம்மோட ஆன்சர் டூ பை த்ரீ ஆப்ஷன் ஏ ஓகே ஸோ ஃபிஃப்த்து சம் வந்து இவ்வளோ தான் ஓகே ஸோ இது வரைக்கும் உள்ள சம்ஸ் எல்லாருக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ புரிஞ்சுங்கிறதையும் சொல்லுங்கள் நம்ம அடுத்து நெக்ஸ்ட்டு கண்டினியூஷனாக சிக்ஸ்த்து சம் பார்க்க ஆரம்பிக்கலாம் ஓகே நான் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன் ஸோ அதனால கொஞ்சம் நம்ம இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் ஸ்பேஸ் கிடைக்கும் நமக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ஓகே ஓகே உங்களுக்கு ஸ்கிரீன் தெளிவாக தெரியுதா அப்படிங்கிறதே வந்து சொல்லுங்கள் மோஸ்ட்லி ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறது வந்து சிக்ஸ்த்து சம் ஓகே ஃபிஃப்ட் ஃபைவ் சம்ஸ் முடிச்சிட்டோம்ல வந்து நம்ம சிக்ஸ்த்து சம் தான் சால்வ் பண்ண போகிறோம் சிக்ஸ்த் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த வேல்யூ ஆஃப் டூ இன்டூ டூ ஃபிஃப்டி சிக்ஸ் பவர் பவர் என்ன கொடுத்துருக்காங்க ஒன் மைனஸ் ஒன் பை எயிட் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிக்கலாம் ஓகே ஜூம் இன் பண்ணாலே இந்த ஸ்பேஸ் தான் வருது ஓகே பவர் மைனஸ் ஒன் பை எயிட் அப்படிங்கறது வந்து கொடுத்துருக்காங்க அப்போ இப்போ இதை மைன இதை டூ ஃபிஃப்டி சிக்ஸ் வந்து இப்போ பிரிக்கிறக்கான நம்ம ஐடியாவுக்கு வரணும் ஓகே ஸோ ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூங்கிறதே பேஸாக ஸ்டார்டிங் நம்பராக வச்சுக்கோங்க இப்போ இங்கே எயிட் இருக்குது அப்போ இங்கே வந்து நம்ம இதை பிரிக்கணும் அப்போ டூவை வச்சு பிரிக்கலாம்கிற ஐடியா வந்து ஃபஸ்ட்டு வந்துடணும் அப்போ டூவோட பவர் டூ பவர் எயிட் என்னங்கிறத வந்து சால்வ் பண்ணி பாருங்கள் கால்குலேட்டர் வச்சு அப்படி சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி சிக்ஸ் வந்துச்சுன்னா அதான் கரெக்ட் ஓகே டூ வரல அப்படின்னா நெக்ஸ்ட் த்ரீ வந்து த்ரீ பவர் எயிட் என்னங்கிறத சால்வ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஃபோர் ஃபைவ் அது மாதிரி சால்வ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு டூலேருந்து ஆரம்பிக்கணும் அப்போ டூ எடுத்து ஆரம்பிச்சாலே கரெக்டாக நமக்கு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் இருக்கும் அப்போ இதோட பேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டூ பவர் எயிட்னு இதை பிரிக்கலாம் ஆனால் இங்கே ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன் பை எயிட் இருக்குது அப்போ ஃபஸ்ட்டு அதை ப்ளஸ் ஆகிறதுக்கு நமக்கு தெரியும் என்ன ஒரு லா இருக்குன்னு ஏ பவர் மைனஸ் எம்னு இருந்துச்சுன்னா இதை கீழே டிவைடில் கொண்டு போனோம்னா அது பாசிட்டிவ்ல மாறிடும் அதே தான் இங்கே பண்ண போகிறோம் டூ வந்து மேலே வச்சுக்கிட்டு இந்த டூ ஃபிஃப்டி சிக்ஸு பவர் ஒன் பை எயிட்டை வந்து பவர் மைனஸ் ஒன் பை எயிட்டை கீழே கொண்டு போகிறனால அது பாசிட்டிவ் ஒன் பை எயிட்டாக மாறிடும் ஓகே ஸோ அப்படியும் பாசிட்டிவாக மாறிச்சா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை டூ டிவைடட் பை இது என்ன வரும் இங்கே டூ பவர் எயிட்டு ஓல் பவர் ஒன் பை எயிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்னங்கிறது நமக்கு தெரியும் டூ இன்டூ இந்த எயிட்டும் எயிட்டும் கேன்சல் லா யூஸ் பண்ணி ஓகேயா டூ டிவைடட் பை டூன்னு இருக்கும் அப்போ நெக்ஸ்ட் அப்படி டூவும் டூவுமே கேன்சர் ஆகிடும் ரிமைனிங் ஆன்சர் வந்து ஒன்று தான் வரும் விச் இஸ் ஆப்ஷன் ஏ ஓகேவா சிக்ஸ்த்து சம்க்கு வந்து ஆப்ஷன் ஏ கரெக்டாக சால்வ் ஆகுது ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செவன்த்து சம் ஓகே ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறேன் ஸோ புரிஞ்சிருச்சு அப்படிங்கிறத அசம்ஷன் பண்ணிக்கிறேன் ஓகே ஓகே ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் திரும்ப நம்ம வந்து அடுத்து செவன்த் சம் பார்க்கணும் ஓகே ஓகே ஸோ நிறைய பேர் சேட் பண்ணியிருக்கீங்க ஆக்சுவலாக எனக்கு அது கன்வே ஆகலை ஸோ இனி நெட்ஒர்க் ப்ராப்ளம் ஓகே அப்போ வந்து ஆன்சர் சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பட் எனக்கு தெரியலை அது நெட்ஒர்க் ப்ராப்ளம் அதனால தான் நான் கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டும் போயிட்டேன் சின்ன சின்ன நெட்ஒர்க்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்குது போல் ஸோ செவன்த் சம் வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ செவன்த் இருந்து தான் கொஞ்சம் அந்த கஷ்டமான இதெல்லாம் வந்து நமக்கு வந்து வருது ஸோ ஃப்யூச்சர் சிஏ அப்படின்னு ஒருத்தங்க வந்து வந்திருக்காங்க அவங்களும் வந்து ஆன்சர் சொல்லியிருக்காங்க ஸோ ஓகே சிஏ லோகே அவங்க ஓகே ப்ரோன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஓகே ஓகே ஸோ சங்கீத் எல்லாருமே ஆன்சர் சொல்லியிருக்கீங்க இப்போ தான் அது தெரியுது எனக்கு தெளிவில் ஓகே ஓ ஸோ ஓகே ஸோ செவன்த் சம் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம் ஓகே செவன்த் சம் என்ன கொடுத்துருக்காங்கங்கிறத ஃபஸ்ட்டு தெளிவா அழியலாம் கொஸ்டினே தெளிவாக எழுதினோம் எப்பவுமே சால்வ் பண்ணணும் கொஸ்டினே வந்து நம்ம ஒரு தர தனிமையாக தெளிவா எழுதணும்னா இந்த டிவைடெலாம் வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க அதான் அதனால சொல்கிறேன் இப்போ வந்து டூ பவர் ஒன் பை டூ ஃபோர் பவர் த்ரீ பை ஃபோர்னு இருக்குது இது வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படிங்கறத வந்து கேட்குறாங்க ஸோ நம்ம எப்போவும் பல அதை வந்து சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேவா ஓகே ஸோ செவன்த்து சம்க்கு வந்து ஓகே இப்போவே வந்து ஆன்சர் சொல்லிவிட்டாங்க பாசிட்டிவ் இன்டீஜர் அப்படின்னு சொல்லி ஃப்யூச்சர்ஸ் இயே ஓகே பரவாயில்ல ஓகே நம்ம அது எப்படி அப்படிங்கிறது வந்து சொல்லலாம் என்ன இதை வந்து சால்வ் பண்ணுற மூலமாக அது ஃப்ராக்ஷனில் வருதா பாசிட்டிவ் இன்டேஜராக வருதா நெகட்டிவ் இன்டேஜராக வருதா இல்லை நன் ஆஃப் திஸ் ஆகிறதா அப்படிங்கிற வந்து பார்க்கணும் இதை நம்ம சால்வ் பண்ணுற மூலமாக அதை வந்து நம்ம பார்க்கலாம் ஓகேவா ஸோ சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு டூ ஒன் பை டூ இதை வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு வந்து டூ பவர் டூ டூ த்ரீ பை ஃபோர்னு வந்துடும் சில லாஸ்லாம் யூஸ் பண்ணுறது அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஏ பவர் எம் ஓல் பவர் என்ல் டு ஏ பவர் எம் என் ஓகேவா ஸோ அப்போ அந்த டூ ஒன் சார் டூ 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 சார் ஃபோர் அப்போ த்ரீ பை டூ மட்டும் இருக்கும் டூ ஒன் பை டூ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டூ த்ரீ பை டூ இந்த இடத்துல இன்னொரு லா யூஸ் பண்ணுறோம் என்ன என்னெல்லான்னா ஏஎம் இன் டூ ஏஎன் இப்படி இருந்துச்சுன்னா இதை எப்படி எழுதிக்கலாம்னா ஏ பவர் எம் ப்ளஸ் என் இதெல்லாம் லாஸ்ட்டில் இருக்குது நம்ம பார்த்துருக்கோம் ஓகேவா ஸோ இப்போ வந்து இது ரென் அதாவது பவரில் இருக்க ரெண்டே ஆட் பண்ணிக்கலாம் பேஸ் காமனாக இருக்கும்போது அப்போ டூ பவர் ஒன் பை டூ ப்ளஸ் ஒன் பை த்ரீ அப்போ டூ பவர் என்ன வரும் ஃபோர் ஓகே ஸோ இங்கேயும் வந்து டூ தான் ஒன் ஓகே ஸோ த்ரீ பை டூ ஓகே த்ரீ பை டூ த்ரீ பை டூ இங்கேயும் வரும்போது அது மாறிடுச்சு ஸோ த்ரீ பை டூ தான் த்ரீ பை டூ அப்போ மொத்தமாக வந்து ஃபோர் பை டூ அப்போ டூ பவர் ஃபோர் பை டூ இது ரெண்டுமே கேன்சல் ஆகிடும் டூ ஒன் சார் டூ 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 சார் ஃபோர் அப்போ டூ பவர் டூ வரும் ஓகேவா அப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் ஃபோர் அப்போ இந்த ஃபோருங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிராக்ஷனா கிடையாது பாசிட்டிவ் டிசர் நெகட்டிவ் டிசர் கிடையாது அப்போ பாசிட்டிவ் இன்டிசர் நன் ஆஃப் திஸ் சில பாசிட்டிவ் டிசர் வந்து சில அப்போ அதான் வந்து கரெக்டான ஆன்சர் ஓகே ஸோ க்ளியர் எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா ஓகே இதுக்கப்புறம் சேட் பண்ணுறது எனக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்புறேன் பார்ப்போம் ஸோ எயித்து சம் நெக்ஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ண போகிறது கிளியர் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டீங்க ஓகே அப்போ எனக்கு நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் சார் தெரியுது ஸோ எயித்து சம் ஓகே ஸோ எயித் சம் வந்து சால்வ் பண்ணலாம் என்ன கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வைக்கலாம் எயிட்டி ஒன் எக்ஸ் பவர் ஃபோர் டிவைடட் பை ஒய் பவர் ஓகே ஒய் பவர் மைனஸ் எயிட் அது ஓகே ஓல் பவர் ஒன் பை ஃபோர் ஆஸ் சிம்பிளிஃபைடு வேல்யூ ஈக்குவல் டு அதோட சிம்பிளிஃபைட் வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து கேட்குறாங்க ஓகே ஸோ இதை வந்து கீழே நெகட்டிவில் இருக்குது அதனால நம்ம மேலே கொண்டு வந்தோம்னா அது என்ன ஆகும் பாசிட்டிவ்வாக மாதிரியும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே அது வந்து மேலே கொண்டு வந்துக்கிறோம் அப்போ எயிட்டி ஒன் பவர் எக்ஸ் பவர் ஃபோர் இன் டூ ஒய் பவர் எயிட்டு ஓகேவா இதோட ஒரு ரெண்டுக்கும் தானே அப்போ ஓல் பவர் ஒன் பை ஃபோர் இப்போ இதை எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எயிட்டி ஒன் எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா டூவில் வராது அப்போ நம்ம த்ரீயில் வருவானா அப்போ த்ரீ பவர் ஃபோர் இன் டூ எக்ஸ் பவர் ஃபோர் இன் டூ எயிட் பவர் சரி எக் ஒய் பவர் எயிட்டு த ஓல் பவர் ஒன் பை ஃபோர் அப்போ இந்த ஒன் பை ஃபோரை உள்ளே கொண்டு வந்தோம்னா ஒவ்வொன்றுக்குமே இந்த ஒன் பை ஃபோர் வரும் அப்போது த்ரீ பவர் ஃபோர் இன்டூ ஒன் பை ஃபோர் அதே மாதிரி எக்ஸ் பவர் ஃபோர் இன்டூ ஒன் பை ஃபோர் அதே மாதிரி ஒய் பவர் எயிட் இன்டூ ஒன் பை ஃபோர் அப்போ கேன்சல் ஆச்சுன்னா இங்கேயே இது ஃபுல்லாக கேன்சல் ஆகிடும் இது ஃபுல்லாக கேன்சல் ஆகிடும் இங்கே மட்டும் டூ இருக்கும் அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஓகே த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் சாரி வெறும் எக்ஸ் மட்டும் இருக்கும் த்ரீ எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ஓகே த்ரீ எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ஸோ அதான் கரெக்டான ஆன்சர் ஃப்யூச்சர்ஸ் ஏ அவங்க வந்து கரெக்டாக சொல்லியிருக்காங்க த்ரீ எக்ஸ் ஒய் ஸ்கொயர் இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன்லே இல்லை ஸோ அதனால தப்பு கிடையாது ஆப்ஷன் டி நன் ஆஃப் திஸ் ஓகே ஸோ நைன்த் செம் வந்து நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் ஸோ கிளியராக புரிஞ்சுருக்கும் எல்லாருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே நைன்த்து சம் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம் ஓகே ஸோ சில நெட்ஒர்க் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் அதான் உங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆக சான்சஸ் இருக்குது ஓகே நைன்த்து சம் நைன்த் சம் ஓகே நைன்த் சம் பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் பவர் ஏ மைனஸ் பி அதே மாதிரி எக்ஸ் பவர் பி மைனஸ் சி ஓகேவா எக்ஸ் பவர் சி மைனஸ் ஏ இதான் வந்து கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் கிளியர் அப்படின்னு சொல்லிட்டிங்க ஓகே ப்ரோ க்ளியர் அப்படின்னு சொல்லிட்டீங்க செய்யல ஓகே ஸோ கண்டினியூ பண்ணலாம் ஸோ அது நைன்த் சம் வந்து ரொம்பவே சிம்பிளான சம் நான் ரொம்ப சிம்பிளான சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேஸ் எல்லாமே சேமாக இருக்குது ஸோ நம்ம வந்து ஆக்சுவலாக பார்த்தலாம் வந்து ஏ பவர் எம் இன் டு ஏ பவர் என் பவர் எம் ப்ளஸ் என் ஸோ இங்கேயே வந்து உங்களுக்கு டவுட் வந்துருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை ரெண்டு பேஸை தான் சேமா ரெண்டு நம்பர் கொடுத்துருவேன் அதோட ரெண்டு பேஸு தான் சேமாக இருந்துச்சுன்னா மட்டும்தானே நம்ம வந்து மேலே உள்ளதை ஆட் பண்ணிக்கணுமா அப்படிங்கிற சந்தேகம் வந்துருக்கும் ஆக்சுவலாக அப்படி கிடையாது எத்தனை நம் எத்தனை வேல்யூ கொடுத்துருந்தாலும் அதோடய எல்லா பேஸும் வந்து சேமாக இருந்துச்சுன்னா மேலே உள்ள பவர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறனால இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எக்ஸி எக்ஸி மூணுமே வந்து பேஸ் காமன் அப்போ மேலே உள்ளதை ஆட் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு பேஸ் நம்பரை வச்சுக்கிட்டு மேலே உள்ள பவர் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம் அப்படி ஆட் பண்ணோம்னா ஏ மைனஸ் பி ப்ளஸ் பி மைனஸ் சி ப்ளஸ் சி மைனஸ் ஏ இதில் பார்த்தீங்கன்னா மைனஸ் பி ப்ளஸ் பி கேன்சல் மைனஸ் சி ப்ளஸ் சி கேன்சல் ஏ மைனஸ் ஏ கேன்சல் மேலே என்ன இருக்கும் ஓகே ஸோ மேலே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா யாராவது சொல்லுவீங்கன்னா மேலே வந்து என்ன வேல்யூ இருக்கும் மொத்தமாக கேன்சல் ஆகிடுச்சுனா என்ன வேல்யூ இருக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்லுங்கள் ஓகே அதான் ஓகே சிஎல் ஓகே எக்ஸுன்னு மட்டும் சொல்லியிருக்கீங்க எக்ஸோட பவரில் என்ன இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின் எக்ஸோட பவரில் என்ன இருக்கும் ஓகே ஃபியூச்சர் சிஏ அப்படிங்கிறது வந்து ஜீரோ சொல்லியிருக்காங்க ஸோ ஜீரோ கரெக்டாக இல்லை ஒன்று இருக்குமா ஜீரோ ஒன்னா அப்படின்னு கேட்டுறிங்க சிஆர் ஓகே ஸோ ஆக்சுவலாக அது வந்து ஒன்று இல்லை ஜீரோ தான் ஓகே மேலே வந்து பவரில் ஜீரோ இருக்கும் மேலே ஏதாச்சும் ஒரு வேல்யூ அப்படி இருந்துச்சுன்னா தான் எதை ஒன்று இருக்கும் மொத்தம் இருக்கிற எல்லா வேலையுமே வந்து கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா எதுவுமே இருக்காது ஜீரோ தான் இருக்கும் ஸோ ஜீரோ ஒன்று இருக்குது அப்போ இதோட ஆன்சர் என்ன நைன்த்து செம்முக்கு எனி ஒன் ஸோ ஜீரோ ஒன்று இருக்கிறதுனால நம்ம வெறும் எக்ஸுன்னு மட்டும் எழுதிக்கலாமா இல்லை ஒன்றுங்கிற புது வேல்யூ வருமா இல்லை ஜீரோன்னு எழுதிக்கலாமா ஓகே ஃபியூச்சர்ஸ் சீனுங்கிறவங்க வந்து ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க எனி ஒன் வேறு யாராச்சும் கரெக்டானு பார்க்கலாமா அது ஓகே ஸோ ஒன் அப்படிங்கிற ஆன்சர் ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க ஸோ ஓகே ஸோ மூண் மூவ் பண்ணலாம் ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்ட் சொன்னது தான் கரெக்டு ஒன்று தான் ஏன்னா நம்ம லாலே பார்த்துருப்போம் ஒரு லா ஏ பவர் ஜீரோன்னு இருந்துச்சுன்னா ஆன்சர் ஒன் நம்ம அங்கேயே வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் அது ஏன்னு இல்லை எந்த நம்பர் வந்தாலும் தௌசண்ட் வந்து அதோடய பவர் வந்து ஜீரோ வந்தாலும் வேல்யூ வந்து ஒன்று தான் அப்படிங்கிறது வந்து அப்போ இதோட ஆன்சர் ஒன் கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆப்ஷன் பி ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து டென்த்து சம் பார்க்கலாம் ஓகே டென்த் சம் மூவ் ஆகலாம்னு நினைக்கிறேன் ஓகே சம் நம்பர் டென் ஸோ சம் நம்பர் டென் என்ன கொடுத்துருக்காங்கிறத ஃபஸ்ட்டு கொஸ்டின் தெளிவாக எழுதிக்கும் ஓகே ஸோ சம் நம்பர் டென் வேல்யூ ஓகேவா வேல்யூ ஆஃப் அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்காங்க ஆனால் இதை வந்து ஃபுல்லாக எழுதி நம்ம சால்வ் பண்ணணுங்கிறது கிடையாது இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக இதை ஃபுல்லாக பாருங்கள் இதோட பவர் பாருங்கள் ஜீரோ ஓகேவா ஸோ இதோட பவர் ஜீரோ இருக்கிறனால இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத் பவர் வந்து ஜீரோவாக இருந்தாலும் நம்ம ஒன்று ஒரு அதோடய ஆன்சர் வந்து ஒன்றுன்னு சொன்னோம் அது யாராவது சொல்ல முடியுமா அப்படின்னா இதோட ஆன்சர் வந்து ஒரே ஸ்டெப்பில் சிம்பிளாகவே முடிஞ்சிடும் அப்போ இதோட வேல்யூ என்ன பவர் வந்து ஜீரோ இருக்குது அப்போ இதோட வேல்யூ ஓகே ஃப்யூச்சர் சி வந்து ப்ரோ ரேஷியோவில் எக்ஸாம்பிள் த்ரீ எக்ஸ் எக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படிங்கிற கேட்டிருக்கீங்க ஓகே ஸோ சிஎல் ஓகே கரெக்டாக சொல்லிங்க ஒன் ஓகே ஸோ அப்போ கரெக்டாக கிளியர் பண்ணிங்க ஒன்று தான் ஓகே சி டூ ஒன் சாரி தெ டென்த்து சம்முக்கு வந்து ஆப்ஷன் சி செம் நம்பர் ஒன் ஓகே ஃபியூசர் சி அவங்க கேட்டிருக்கிறது வந்து ஸோ முடிஞ்சளவு ப்ரோ உங்களுக்கு அந்த இது மட்டும் தேவை அப்படிங்கிறதுனால நான் நோட் பண்ணிக்கிறேன் இதை ஓகே நோட் பண்ணிட்டு ஒரு உங்களுக்கு வந்து தனியாக செப்பரேட்டாக வீடியோ போடுறதுக்கான இதுவும் இருக்குது இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணினா ஓகே எல்லா வீடியோஸ்க்குலேயும் வந்து இன்ஸ்டாகிராமோட லிங்க் இருக்குது ஸோ லைவ்லேயே வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்து லைவ்ல இல்லை லைவ்லேயும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே லைவில் வந்து நான் என்ன இது பண்ணலாம் மற்றதில் போய் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க அதில் வந்து பர்சனலாக எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு மட்டும் தனியாக அதை வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணி வீடியோஸ் அனுப்புகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே இல்லாட்டி வீடியோவாகவே நம்ம பப்ளிக்காக யூடியூப்லேயே போட்டு அதோடய லிங்க் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஓகே லெவன்த்து சம் என்ன கொடுத்துருன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஸோ இதுவும் வந்து ஈஸியாக வந்து நம்ம சால்வ் பண்ணலாம் த்ரீ இது வந்து பார்த்திங்கன்னா பவர் த்ரீ ஓ பவர் டூ அதே மாதிரி இங்கே ஃபோர் பவர் டூ ஓல் பவர் த்ரீ அதே மாதிரி ஃபைவ் த்ரீ பவர் த்ரீ ஃபை பவர் க்யூப் ஓல் பவர் டூ அதே மாதிரி இங்கேயும் கொடுத்துருக்காங்க இப்போ நமக்கு எல்லாமே இந்த ஓல் பவர் ஓல் பவர் அது மாதிரி வந்துச்சுன்னா நமக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் ஒரே ஃபார்முலா தான் அதாவது கொடுத்துருக்க எல்லாத்தையும் இன்ட்டு பண்ணணும் அப்படி இன்ட்டு பண்ணோம்னா லெவன்த்து சமில் என்ன வரும்னா த்ரீ பவர் த்ரீ டூ சார் என்ன சிக்ஸு அதான் வந்து பவரில் வரும் அதே மாதிரி ஃபோர் ஃபோருக்கு என்ன கொடுத்துருக்காங்க அதே சிக்ஸ் தான் கொடுத்துருவாங்க ஃபோர் பவர் சிக்ஸு ஃபைவ்க்கு என்ன கொடுத்துருக்காங்க அதே த்ரீயும் டூவும் தான் கொடுத்துட்றான் அப்போ சிக்ஸு இது டிவைடட் பை கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா கீழே த்ரீ இருக்குது மாதிரி சிக்ஸ் இருக்குது ஓகே அதே மாதிரி ஃபோரு திரும்ப அதே தான் திரும்ப ஃபைவ்யே திரும்ப அதே தான் அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா எல்லாமே கேன்சல் ஆயிடும் ஓகேவா இது கேன்சல் இது கேன்சல் இது கேன்சல் இது கேன்சல் இது கேன்சல் இது கேன்சல் அப்போ லெவன்த்து சம்க்கு என்ன ஆன்சர் வரும் இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒன்று வரும் ஓகே லெவன்த்து சமுக்கு வந்து ஒன்றுங்கிறத ஆன்சர் ஆப்ஷன் டி ஓகே ஸோ இன்னொருத்தவங்க திரும்ப ஃப்யூச்சர்ஸ் அவங்களே கேட்டுருக்காங்க அப்புறம் ரேஷியோவில் எக்ஸாம்பிள் த்ரீ அண்ட் ப்ரப்போஷனில் எக்ஸாம்பிள் த்ரீ செப்ரேட் வீடியோ போடுங்க ஓகே ஸோ நம்ம ஆக்சுவலாக வந்து சப்ஸ்கிரைபர் டவுட் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது நம்ம சேனலில் அதையும் செக் பண்ணி பார்த்துங்க யார் யாருக்கெல்லாம் வேணுமோ லைவ் பார்த்துக்கிட்டு இருக்கங்க எல்லாருமே எல்லாருக்கும் சொல்கிறேன் அதை செக் பண்ணி பார்த்துங்க இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர் வந்து டவுட் கேட்குறக்குன்னு நம்ம தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு செப்பரேட்டாக டவுட்டு க்ளியேட் பண்ணுறோம் அது நிறைய பேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்போ அந்த லிஸ்ட்டில் வந்து நான் இந்த ரெண்டு சம்சையும் சேர்த்துக்கிறேன் ஓகே எனக்கு வந்து இன்ஸ்டாவில் வந்து ஒருத்தரை மெசேஜ் பண்ணி இல்லாட்டி ஏதாவது ஒரு வீடியோவில் கமெண்ட்டில் போய் இதை சொன்னிங்கன்னா கூட நான் போட்டுருவேன் ஓகே ஸோ அதனால் அது ஒன்று நோட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ அதனால் எந்த உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு தனியாக செப்ரேட் வீடியோ போட்டு இந்த ரெண்டு சமையல் நான் நோட் பண்ணிக்கிறேன் ரெண்டு செப்பரேட் வீடியோவாக நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணபடியே நான் வந்து வீடியோ முடிஞ்சளவு சீக்கிரமாக அப்லோட் பண்ணிட்டு அதோட லிங்க் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதுக்கு நீங்கள் எதுலையாச்சும் இல்லை ஆக்ட்டிவாக இருக்கணும் இல்லை நீங்கள் எங்கள் வீடியோஸ் வந்து தொடர்ந்து செக் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் டவுட்டுங்கிற ஒரு வீடியோ வரும் அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து டுவெல்த்து சம் பார்க்கலாம் சிஏ லோகேஷ் ப்ரோ எங்களுக்கு உங்கள் ஸ்டடிஸ் டிஸ்டப்பாக இல்லை ஓகே டிஸ்டர்ப்பாக இல்லை ஓகே நல்ல தானே அதையும் எப்படி பதட்டமாக சொல்லியிருக்கீங்க எப்படி படிக்கிறீங்க ஓகே ஸோ எனி திங் நான் அதுவும் மிஸ் பண்ணிட்டேனா லைஃப் செட்லாம் எனக்கு தெரியல டிஸ்டர்பாக இல்லைன்னா ஓகே நல்ல விஷயம் தான் டிஸ்டர்பாக இல்லைன்னு ஒரே யாருக்காச்சும் டிஸ்டர்ப் பண்ணால் அவங்களும் சொல்லுங்கள் டைமிங்கை வந்து கன்வீனியண்ட்டாக எல்லாருக்கும் டைமிங் கன்வீனியண்ட்டாக வந்து நம்ம மாற்றி வச்சுக்கலாம் தேங்க்ஸ் ஓகே ஸோ தேங்க்ஸ் ட்வெல்த்து சம் பார்க்கலாமா எனி அதர்ஸ் ஓகே கொஸ்டின் சொல்லுறது டுவெல்த்து சம் பார்க்க ஆரம்பிக்கலாம் விச் இஸ் ட்ரூ அப்படிங்கிற கேட்டேன் இது வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் இப்போ இந்த பவர் பவரில் ஜீரோனுங்கிற வேல்யூ வந்துச்சுன்னா நம்ம ஒரு ஆன்சர் சொன்னோம் அதே அதை அப்ளை பண்ணி தான் இங்கே அப்போ இதோ டூவோட பவர் ஜீரோ இருக்குது இங்கே ஒன் பை டூவோட பவர் ஜீரோ இருக்குது அப்போ இ இது வந்து கிரேட்டர் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து ஆப்ஷன் ஏ கிடையாது ஏன்னா இங்கே வந்தாலும் இங்கே ஒன்று இங்கே வந்தால் இங்கேயும் ஒன்று அப்போ ஈக்குவல் தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும் இங்கே கிரேட்டருங்கிற ஆன்சர் இருக்குது இங்கேயே இது லெஸ் தென் இருக்குது இங்கேயும் பவர் ஜீரோ தான் இருக்குது அப்போ இதுவும் கிடையாது ஆப்ஷன் தான் நம்ம சொன்னபடி இதோட பவர் ஜீரோ இருக்குது அதனால் இதோடய வேல்யூ ஒன் இதோட பவர் ஜீரோ இருக்குது இதோட வேல்யூ ஒன் அப்போ ரெண்டுமே ஈக்குவல் டுவெல்த் செம்க்கு ஆப்ஷன் சி அப்போ வந்து சி அவங்க வந்து கரெக்டாக சொல்லியிருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன்த் சம் ஓகே ஸோ டீன்த் சம் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஓகே ஓரளவுக்கு கொஞ்சம் அதான் மாற்றி ஒவ்வொரு சம்ஸுமே வந்து சில சின்ன 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 டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்கும் இந்த சம் பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் அந்த கேக் வந்து நம்ம ஈக்குவலாக ஈக்குவல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஓகே ஸோ தேர்ட்டீன்த் சம் சால்வ் பண்ணலாம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எழுதிக்கும் எக்ஸ் பவர் ஒன் பை பி சீக்வல் டு ஒய் பவர் ஒன் பை க்யூ இஜெட் பவர் ஒன் பை ஆர் ஓகேவா அண்டு எக்ஸ் ஒய் இஜெட்ஸ் ஈக்வல் டு ஒன் இது கூட சேர்த்து எக்ஸு ஒய் இஜெட் இதோட வேல்யூ ஒன்றுங்கிறத கொடுத்துருக்காங்க வேல்யூ ஆஃப் பி q க்யூ ப்ளஸ் ஆர் என்னங்கிறத கேட்டிருக்காங்க பி ப்ளஸ் க்யூ ப்ளஸ் ஆர்ஸ் ஈக்வல் டு ஒன் ஓகே இதோட வேல்யூ என்ன அப்படிங்குறத வந்து கேட்டிருக்காங்க ஓகே ஸோ சம்பறக்கு முன்னாடி ஆன்சர் சொல்லிட்டீங்க ஃபியூசர்ஸ் நம்ம வீடியோஸ்லாம் ரெஃபர் பண்ணுறீங்களா இல்லை நீங்களே படிச்சிட்டிங்களா ஓகே ஸோ தேர்ட்டின் சம் தேர்ட்டின் சம் பார்க்கலாம் ஸோ அது வந்து எப்படி பண்ணணும்னா ஆக்சுவலாக இது ஃபுல்லாக எந்த இதுக்கப்புறம் எதுவுமே அவங்க வந்து கொடுக்கல அதனால் இது வந்து நம்ம ஃபுல்லாக கேக் ஈக்குவல் பண்ண போகிறோம் எதனா ஓகே ஸோ கேக் ஈக்குவல் பண்ணணுன்னா என்ன வரும் எக்ஸ் பவர் ஒன் பை பி ஈக்குவல் டு கே அதே மாதிரி இன்னொன்று என்ன இருக்குது ஒய் ஒய் பவர் ஒன் பை க்யூ ஈக்குவல் டு கே அதே மாதிரி இஜெட் பவர் ஒன் பை ஆர் ஈக்குவல் டு கே கேக்கு ஈக்குவல் பண்ணோம்னா எல்லாமே இந்த பக்கம் வந்துடும் அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும்னா கே பவர் பி ஒய்யோட வேல்யூ என்ன வரும்னா கே பவர் க்யூ இஜெட்டோட வேல்யூ என்ன வரும்னா கே பவர் ஆர் இங்கே நமக்கு கொடுத்துருக்க வந்து எக்ஸ் ஒய் இஜெட்ஸ் ஈக்குவல் டு ஒன்றுங்கிறது மட்டும் கொடுத்துருக்காங்க அப்போ அதில் இதோட வேல்யூ அப்ளை பண்ணுவோம் எக்ஸ் இன்டூ ஒய் இன்ட்டு இஜெட் இக்குவல் டு ஒன்றுங்கிறத கொடுத்துருக்காங்களா இதில் இந்த எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிச்சோம்ல அதை வந்து அப்ளை பண்ணுவோம் அப்போ கே பவர் பி ப்ளஸ் கே பவர் க்யூ சரி இன் டூ பிளஸ் இன் டூ இஸ்எட் கே பவர் ஆர் இஸ் ஈக்வல் டு ஒன் ஓகேவா ஸோ இது இப்போ ஓகே இதை நம்ம மூவ் பண்ணிக்கிறேன் ஸோ கொஞ்சம் நாய்ஸ் டிஸ்டபன்ஸும் இருக்குது ஓகே ஓகே இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பேஸ் ஃபுல்லாகவே வந்து காமனாக இருக்குது பேஸ் ஃபுல்லாக காமனாக இருந்தால் மேலே உள்ளதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்போ கேங்கிறது மட்டும் ஒன்று வச்சுக்கிட்டு பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் சீக்குவல் டு இந்த பக்கம் ஒன்றுங்கிறது ஒன்று இருக்கும் ஓகேவா இப்போ இந்த ஒன்றுக்கு பதிலாக நான் இந்த இங்கே பேஸ் வர மாதிரி இங்கேயே வந்து பேஸ் க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கே இருக்கு அப்போ இங்கேயும் கே வரணும் அப்போ கே வரணும் ஆனால் அதோட மொத்த ஆன்சர் வந்து ஒன்று வரணும் அப்படின்னா எப்படி க்ரியேட் பண்ணுறேங்கிறத பாருங்கள் கே பவர் பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் சீக்வல் டு கே பவர் ஜீரோ எதோட பவர் ஜீரோனும் நம்ம ஒன்றுன்னு எடுத்தோமா அப்போ கேவோட பவரும் அதுவும் அதே தான் ஜீரோ தான் அப்போ இப்படி எழுதிக்கிறோம் அப்போ இங்கேயே பார்த்தீங்கன்னா இங்கேயும் இங்கேயும் பேஸ் காமனாக இருக்குது அப்போ மேலே உள்ளதை நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலாம் ஓகேவா அப்போ பி ப்ளஸ் க்யூ ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ நமக்கு இங்கே கண்டுபிடிக்க வேண்டியது என்ன சொல்லியிருக்காங்கன்னா பி ப்ளஸ் க்யூ ப்ளஸ் ஆரோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஜீரோங்கிறது தான் தேர்ட்டீன்த் சமுக்கு நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் விச் இஸ் ஆப்ஷன் பி ஓகேவா ஓகே ஸோ சிஎல் ஓகேஸ் வந்து ப்ரோ இந்த சம் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணதை ஷேர் பண்ணுறீங்களா ஷேர் பண்ணும் ஓகே ஸோ பிடிஎஃப் ஷேர் பண்ணலாம் ஆனால் அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் நமக்கு வேணும் ஓகே ஸோ வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிக்க சொல்லியிருந்தாங்க ஆனால் அது இப்போதிக்கு கொஞ்சம் பாசிபிள் இல்லை மற்றபடி டெலகிராம் குரூப் ஒன்று வந்து ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ டெலெகிராம்லேயும் வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க சிஏ தமிழ்னு நீங்கள் சர்ச் பண்ணாலே போதும் ஸோ நயன் சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் டெலகிராமில் சொல்கிறேன் அதில் வந்து அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சிஏ தமிழ் சர்ச் பண்ணி பாருங்கள் டெலகிராமில் அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லையும் சிஏ தமிழ் சர்ச் பண்ணி பாருங்கள் இன்ஸ்டாகிராமில் லிங்க் கூட எல்லா வீடியோலாம் இருக்குது டெலகிராம் லிங்க் வந்து இன்னும் ஷேர் பண்ணலாம் ஓகே ஸோ அது வந்து அந்த ஒரு இலை டெலகிராம் குரூப்பில் நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு இலை டைம் ஒரு இலை டைம் கன்வீனியண்ட்டாக இருந்துச்சுன்னா அதையும் வந்து ஷேர் பண்ணலாம் ஓகே நிறையா ரெக்குவஸ்ட் இருக்குது உங்களுக்கும் ஸோ அதையும் நான் வந்து ஜாயின் பண்ணிவிட்டேன் ஓகே ஸோ ஜாயின் பண்ணிட்டீங்க சூப்பர் எல்லாருமே வந்து அதில் ஜாயின் பண்ணிக்கங்க அதில் முடிஞ்சோட நீங்கள் கேட்ட மாதிரி இல்லை ஒரு பர்டிகுலராக உங்களுக்கு இந்த சாப்டரில் மட்டும் நம்ம சால்வ் பண்ணதோட பிடிஎஃப் வேணும்னா கூட நான் அதில் வந்து ஷேர் பண்ணிவிட்றேன் எனி ஒன் சாப்டர் பேசி ஸ்டார்டிங்கில் ஒரு சாப்டர் மட்டும் சொன்னீங்கன்னா ஈஸியாக இருக்கும் சொல்கிறேன் அதுக்காக தான் ஓகே ஃபோர்டின் செம் பார்க்கலாம் ஓகே ஸோ ஃபோர்டின் செம்மில் என்ன கொடுத்துருக்காங்க வேல்யூ ஆஃப் ஒய் பவர் ஏ மைனஸ் பி ஒய்பவர் பி மைனஸ் சி ஒய்பவர் சி மைனஸ் ஏ ஒய் பவர் ஏ மைனஸ் பி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதோட மொத்த ஆன்சர் என்னங்கிறத வந்து கேட்குறாங்க ஸோ வந்து பேஸ் எல்லாமே என்னவாக இருக்குது காமனாக இருக்குது அப்போ மேலே உள்ள எல்லாத்தையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கும் ஓகே ஓகே ஸோ இன்னொருத்தங்க வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நோட்ஸ் ஷேர் பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ குட் திங் ஓகே உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் விச் இஸ் கிரேட் திங் ஓகே ஸோ நம்ம சேனலில் உள்ள எல்லாருமே வந்து இந் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நோட்ஸ் கிடச்சுனா கூட நீங்கள் அதை கேட்குறவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணலாம் இல்லை அது எல்லாருக்குமே நிறையா பேருக்கு ரீச் ஆகணும்னா நீங்கள் வந்து என்னையும் காண்டாக்ட் பண்ணி என்ட்டையும் அந்த நோட்ஸ் இல்லை ஏதோ ஒன்று பர்சனலாக நீங்களாக எழுத நோட்ஸாக இருக்கலாம் எல்லாேருக்கும் அது வந்து இதுவாகணும்னா நீங்கள் என்ட்டையும் ஷேர் பண்ணுங்கள் நானும் அதை எல்லா ஏ மூலமாக உங்கள் உங்கள் சார்பாக வந்து அதை ஷேர் பண்ணுறேன் ஓகே ஸோ தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அந்த தௌசண்ட் பேருக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால சொன்னேன் மற்றபடி வேறு எதுவும் இல்லை ஐடியாவும் வந்து நீங்கள் கொடுத்தது நல்லா இருந்துச்சு நீங்கள் அவங்களுக்கு பர்சனலாக ஷேர் பண்ணுறதுக்கு பதிலாக எல்லாேருக்கும் ஷேர் பண்ணாலும் அதுவும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஸோ ஃபோட்டின் செம் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ஃபுல்லாக காமனாக இருக்குது மேலே உள்ள எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி ஆட் பண்ணோம்னா ஏ மைனஸ் பி ப்ளஸ் பி மைனஸ் சி ப்ளஸ் சி மைனஸ் ஏ ப்ளஸ் பி மைனஸ் சரி ஏ ஏ ஓகே ஏ ஓகே கரெக்டாக செக் பண்ணிக்குவோம் ஏ மைனஸ் பி ப்ளஸ் பி மைனஸ் சி ப்ளஸ் சி மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ மைனஸ் பி ஓகே பீல பா பேஸ் என்ன வரும் ஒய் வரும் ஓகே அப்போ பே இது ஃபுல்லாக வந்துருச்சுன்னா இதை எப்படி கேன்சல் மைனஸ் ஏ அங்கே ஏ அதே மாதிரி மைனஸ் பி ப்ளஸ் பி மைனஸ் சி ப்ளஸ் சி ஆகியா அதே மாதிரி ப்ளஸ் பி மைனஸ் இது ஃபுல்லாகவே எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சா ஓகே சாரி எல்லாமே கேன்சல் ஆகாது ஆக்சுவலி ஸோ நம்ம ஃபாஸ்ட்டாக போனோம்னால அதை கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம் எல்லாமே கேன்சல் ஆகாது ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படிங்கிறது வந்து பாருங்கள் ஏ ஓகே மைனஸ் ஏ கேன்சல் மைனஸ் பி ப்ளஸ் பி கேன்சல் மைனஸ் சி சி கேன்சல் இது ரெண்டும் கேன்சல் ஆகாது ஓகே ஏயும் மைனஸ் ஏவும் மைனஸ் பியும் மட்டும் கேன்சல் ஆகாது அப்போ ஒய் பவர் மைனஸ் ஏ மைனஸ் பி இருக்குமா ஓகேயா அப்படி மைனஸ் ஏ மைனஸ் பி மட்டும் ரிமைனிங் இருந்துச்சுனா கீழே மேலே வந்து ஃபுல்லாக இருக்கும்போது மைனஸில் இருக்குது அப்போனா கீழே அதை கீழே கொண்டு போனோடனே பாசிட்டிவ் மாறிடும் அப்போ ஒய் ஒய் வந்து மொத்தமாக கீழே கொண்டு போயிடும் அப்போ ஒன் பவர் ஒய் ஆ ஏ ப்ளஸ் பி ஓகேவா இதான் வந்து ஃபைனல் ஆன்சர் அதான் அதான் வந்து சொல்லியிருக்கேன் மைனஸ் ஏ மைனஸ் பி இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபியூச்சர்ஸ் ஏ சொல்லியிருக்காங்க அதான் கரெக்டான ஆன்சர் ஒன் பவர் கீழே வந்து டிவைடில் ஒய் பவர் ஏ ப்ளஸ் பி இது வந்து கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆப்ஷன் டியில் கரெக்டாக ஆகுது ஓகேவா ஸோ நீங்கள்கிட்ட நிறையா நோட்ஸ் இருக்குது நான் உங்களுக்கு ஐடிக்கு சென்ட் பண்ணுறேன் ஸோ ஏன் ஐடிக்குன்னு சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன் சிஏ தமிழ் ஓகே ஸோ சாரி தமிழ் அந்த ஐடிக்கு ஷேர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் ஃபியூச்சர்ஸையே ஸோ ஷேர் பண்ணிங்க நம்ம ஷேர் பண்ணால் அது வந்து டெலகிராம் குரூப்பில் வந்து அதை அப்படியே நம்மளும் ஷேர் பண்ணலாம் மோஸ்ட்லி அது மற்ற யாராச்சும் தயாரித்த நோட்ஸாக இல்லாமல் இருந்தால் பெட்டர் ஏன்னா அவங்களோட இதை வந்து அவங்க ஷேர் பண்ணணும் நம்ம பண்ணக்கூடாது இப்போதுவா இப்போ நீங்கள் விடுங்க அது கன்வீனியண்ட்டாக இருந்துச்சுன்னா எல்லாருக்குமே அதை ஷேர் பண்ணலாம் ஓகே இல்லைன்னா அதை கூட நம்ம யூடியூப்பில் அந்த நோட்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறது கூட நம்ம அதுக்கு ஒரு வீடியோ போட்டு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் வந்து அந்த நோட்ஸோட லிங்க்ஸ் எல்லாம் கொடுக்கலாம் பார்ப்போம் தொடர்ந்து நம்மளால் முடிஞ்ச இதை வந்து பண்ணுவோம் தொடர்ந்து சிஏ ஓகே ஸோ ஃபோர்டீன்த் சம் ஓகே நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபிஃப்டீன்த் சம் ஃபோர்டீன் சம் பார்த்தாச்சு முகமத் ஓகே அவங்க ஆகி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ தான் பார்த்தேன் ப்ரோ ஓகே ஸோ ஃபிஃப்டீன் சம் பார்க்கலாம் ஸோ ஃபிஃப்டீன் செம்மில் வந்து எது ட்ரூ ஆப்ஷன் அந்த கேள்வி வந்து வந்துருச்சு திரும்ப ஃபிஃப்டின் செம்முக்கு இது வந்து நம்ம ஒவ்வொன்றா சால்வ் பண்ணால் தான் நமக்கு வந்து தெரியும் எது வந்து ட்ரூ ஆப்ஷன் ஓகேவா ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ஏலேருந்து நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம் ஒரு வேளை ஏயாக கூட ஆன்சர்ஸாக இருக்கலாம் ஸோ தெரியும் ஏதோ ஆன்சர் நம்ம வந்து அதை சால்வ் பண்ணி பார்க்கலாம் எப்படி அந்த ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுன்னு ஏ என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் பவர் டூ பை த்ரீ இது வந்து எதுக்கு ஈக்குவல்னா ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இங்கே வந்து த்ரீ அப்படிங்கிற ஒரு இது வந்து ஈக்குவல் அப்படிங்கிறது கேட்குறாங்க அப்போ எக்ஸ் பவர் டூ பை த்ரீ இது அப்படியே தான் இருக்கும் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம்னா இந்த ரூட் இருக்குது பற்றி இந்த ஸ்கொயர் அப்படியே தான் இருக்கும் இந்த ரூட்டை வந்து நான் ஒன் பை த்ரீன்னு எழுதிக்கிறேன் சரி க்யூப் ரூட்டை ரூட்டில் க்யூப் ரூட்டை ஒன் பை த்ரீன்னு எழுதிக்கிறோம் ஓகே இங்கே தான் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது க்யூப் ரூட்டை வந்து ஒன் பை த்ரீன்னு எழுதிக்கிறோம் அப்படி எழுதிட்டோம்னா நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸு டூ பை த்ரீ இது வந்து உள்ளே இன்ட்ரூ பண்ணிக்கலாம் இந்த டூ வந்து நம்ம உள்ளே இன்ட்ரூ பண்ணிக்கலாம் அதாவது இந்த ஃபா இந்த லா யூஸ் பண்ணி ஏ பவர் எம் இந்த ஓல் பவர் என்ல் டூ ஏ பவர் எம் என் அப்படி யூஸ் பண்ணோம்னா இது வந்து உள்ளே இன்ட்ரூ பண்ணிக்கலாம் அப்போ விச் இஸ் ஈக்குவல் டூ எக்ஸ் பவர் டூ பை த்ரீ அப்போ இதுவும் ஈக்குவல் இதுவும் ஈக்குவல் கொடுத்துருக்க ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆப்ஷன் ஃபிஃப்டின் சம்க்கு ஆப்ஷன் ஏ ஃபியூச்சர்ஸ் அவங்க வந்து கரெக்டாக சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ ஃபிஃப்டீன் சம் சால்வ் பண்ணியாச்சு ஸோ ஃபிஃப்டின் இன்னும் ஃபிஃப்டீன் சம்ஸ் இருக்குது நம்ம இந்த லைவில் பார்க்கலாமா இல்லை நாளைக்கு இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் சம்ஸ் வந்து அடுத்த லைவில் பார்க்கலாமா பேஸிக்காக நம்ம ரெண்டாவது பி வந்து அப்படி தான் வந்து நம்ம சால்வ் பண்ணோம் இது மொத்தமாக இந்த லெவலே பார்த்துக்கலாமா இல்லை வந்து நெக்ஸ்ட் லெவலில் பார்க்காம உங்களோட இதை பொறுத்து உங்களுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டடி பிளான்ஸ்லாம் இருக்கும் அதை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி இருக்கிறதுக்காக கேட்குறேன் கண்டினியூ பண்ணலாமா இல்லை ஃபிஃப்டி மினிட்ஸ் ஆகிடுச்சி ஸோ சிக்ஸ் டென் ஆரம்பிச்சோம் ஸோ ஃபார்ட்டி மினிட்ஸ் எனக்கு ஓகே ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு இல்லை கண்டினியூ பண்ணலாமா ஏசி ஓகே ஸோ அவங்க சிக்ஸ்டீன் செம்முக்கு ஆன்சர் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு தான் கேட்டேன் ஸோ சிக்ஸ்டீன் செம்மு வந்து கண்டினியூ பண்ணலாமா சிக்ஸ்டீன் டூ இன்னும் ஒரு ஃபிஃப்டீன் செம்ஸ் இருக்குது ஓகே எதுனாலும் எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ விச் இஸ் கிரேட் திங் இன்னும் இன்னும் ஒரு ஆள் அவங்களோட ஒப்பீனியனை சொல்லிட்டிங்கன்னா நம்ம எடுக்கலாமா இல்லை முடிச்சுக்கலாமா அதோட அவங்க ஓகே ஒரு ஆளுக்கு வந்து ஓகேவா எதுனாலும் ஓகே ஸோ சிஏ லொகேஷன் அவங்களுக்கு வந்து ஓகே இன்னும் யாராச்சும் அவங்களோட எப்படி இன்னும் போகலாமா இல்லை உங்களுக்குன்னு சில பிளான்ஸ் இருக்கும் செவன் வரைக்கும் ஓகே ஸோ செவன் வரைக்கும் எடுத்தோம்னா இன்னொரு நைன் மினிட்ஸ் இருக்குது அப்போ நைன் மினிட்ஸில் இன்னொரு எனக்கு தெரிஞ்ச ஒரு டூ 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 த்ரீ சம்ஸ் பார்க்கலாம் விச் இஸ் இன்கம்ப்ளீட்டாக இருக்கும் நாளைக்கு வந்து பார்த்தோம்னா இன்னொரு ஃபிஃப்டி மினிட்ஸுக்கு வந்து நம்ம அடுத்து வரைக்கும் பார்க்கலாம் அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து செவன் வரைக்கும் தான் லைவ் வந்து பேசிக்காக கன்வீனியன்ட்டாக இருக்கும் அப்போ வந்து நம்ம அடுத்த ஃபிஃப்டின் சம்ஸ் வந்து நாளைக்கு பார்க்கலாம் விச் நைன் மினிட்ஸ் தான் இருக்குது நீங்கள் நைன் மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு உங்களோட ஸ்டடி பிளான் வந்து ஆரம்பிக்கலாம் ஸோ ஓகே டுமாரோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க பேசிக்காக நான் ஸ்டார்டிங்கில் லைவ் பிளான் பண்ணது ஒன் அண்ட் ஆஃப் இல்லை டூ ஹவர்ஸ் பிளான் பண்ணோம் ஆனால் டைம் வந்து உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்காது ஓகே விச் இஸ் நம்ம வந்து இதோட லைவ் முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நாளைக்கு சிக்ஸ் பிஎம் வந்து கரெக்டாக லைவ் வந்துடுங்க எல்லாருமே இன்றைக்கி வந்து எல்லாேருமே வந்துடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து நிறையா பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் சிஎங்கிறது வந்து நம்ம தமிழில் தமிழ்லையும் இருக்குது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கும் தெரியட்டும் விட்ஸ் இஸ் கிரேட் திங் அவங்களுக்கு தெரிஞ்சால் அவங்களும் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஓகே ஸோ வெயிட்டிங் ஓகே ஐஎம் நானும் வெயிட்டிங் ஓகே ஸோ நானும் வெயிட் பண்ணுறேன் நாளைக்கு லைவில் வரதுக்கு ஸோ நாளைக்கு உங்கள் லைவில் வந்து உங்களோட கேள்விகள் உங்களோட சந்தேகங்கள் உங்களோட இது எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்க்கலாம் நாளைக்கு என்ன பண்ணலாம்னு ஸோ நாளைக்கு இன்றைக்கி வந்து எந்த வீடியோஸும் நார்மலாக அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எதுவும் அப்லோட் பண்ணல நாளைக்கு அந்த வீடியோ அதை அப்லோட் பண்ணுற இதுவும் வந்து நம்ம நாளைக்கு நாளில் இருந்து கண்டினியூ பண்ணலாம் ஓகே ஸோ நாளைக்கு உங்கள் லைவில் பார்க்குறேன் ஆன்டில் தன் பாய் ஃப்ரம் சிஏ தமிழ் ஓகே பை கைஸ்